ஆக்டர் சமந்தா ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்த வண்ணம் தான் இருக்குது. அப்படி அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சவுத் இந்தியனில் டாப் 10 ஹீரோயினில் முக்கியமான இடம்ல உள்ளவங்க தான் சமந்தா அவர்கள். ரீசெண்டாக அவங்க நடித்த சாகுந்தலம் படம் கூட ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இதற்கிடையில் அந்த படத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட யசோதா படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது தான் இந்த விஷயம் தெரிய வந்திருந்துச்சு. அவங்களுக்கு மயோசிடிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு நோயினால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அதை ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இன்ச் பை இன்ச்சாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக சமந்தா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில பிக்சர் ஷேர் பண்ணி அதுக்கு கீழே ஆஸ் ஐ சீ இட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க கேப்ஷனாக. அதில் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் ரொம்பவே க்யூர் ஆகி வந்துகிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லபடியாக இருக்கேன். அண்ட் பழைய மாதிரி நான் மாறிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டைமில் அந்த நோயில் நான் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தப்போ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸில் இருந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே கடந்து வந்து இப்போ பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே தைரியமாக இருக்குது, என்ன நினச்சா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே மீண்டும் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாகுந்தலம் படத்தோட படுதோல்வியை மறைக்கிறதுக்காக தான் இவங்க ரொம்பவே வீக்காக இருந்த டைமில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு அனுதாபம் தேடுறாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில தோல்விகள் வரதான் செய்யும், இதை தாண்டியும் அவங்க பல ஹிட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ரசிகர்கள் எப்படி அப்படி என்னடா ரசிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக கூட ஆந்திரா குண்டூரில் ஒரு ரசிகர் இவங்களுக்காக கோயில் கட்டியிருக்காங்க. அந்த ஒரு கோயிலோட திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக வேற பண்ண போறாராமா, அதுவும் நாளைக்கு 28ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண போறாராமா. இப்போ பாருங்க, இப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க வெற்றி படம் கொடுத்தா என்ன, தோல்வி படம் கொடுத்தா என்ன, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே தூக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி பர்சனலாக அவங்க அவங்களுக்கு இருக்க டிசீஸ்ட்டை போராடிட்டு இருக்காங்க. அண்ட் அதுலேருந்து இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபேன்ஸுக்கும் சரி காமன் ஃபேன்ஸுக்கும் சரி மிகப்பெரிய விருப்பமாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சரத்பாபு அவர்களுக்கு செப்சிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மருத்துவ வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் அவரோட நிலைமை ரொம்பவே மோசமாக வருது அப்படின்னும், அவரோட உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் உடல் முழுக்கவே விஷம் பரவிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வேகமாக பரவி வந்துகிட்டு இருக்கு. செப்சிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் தான், ஆனால் இது ரொம்பவே வீரியமாக இருக்கும் அப்படின்னும், நபரோட சுய நினைவுகளையே தாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இந்த நோயிலேருந்து சரத்பாபு அவர்கள் மீண்டு வருவாரா அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்களோட கேள்வியாக மாறி இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.